ரோஷினி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓம் சரவண பவம். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக குறிப்பு பகுதியில் நாம் கார்த்திகை தீபம் ஏன் கொண்டாடுறோம், அதற்கான வரலாறு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. கார்த்திகை தீபம் ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமீப காலமாக தான் அதெல்லாம் தெரிஞ்சுது. ஏன்னா ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது கூட எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி தரலை. ஆனால் கொண்டாடுவோம், ஏன் கொண்டாடுவோம், இதுக்காக தான் இதை கொண்டாடுறோம் அப்படிங்கிறத சொல்லித்தரலை. நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம், தீபாவளியை கொண்டாடணும், அதை ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கும்போது எதுக்குமா இந்த பட்டாசெல்லாம் வெடிக்கிறோம், எதுக்கு இந்த புது ட்ரெஸ் போடுறோம், எதுக்கு இவ்வளோ ஸ்வீட் செய்கிறோம் அப்படின்னு இன்றைய காலகட்ட குழந்தைகள் கேட்குறாங்க. அன்றைய காலகட்டத்தில் நம்மளாம் இதை கேட்டிருக்க மாட்டோம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு வேண்டியாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா, அதுக்காக சொல்ல வரேங்க. அதனால் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதெல்லாம் நம்ம பெரியவங்க இருந்தால் கண்டிப்பாக சொல்லி தந்திருப்பாங்க, நம்ம தான் பெரியவங்களை வச்சுக்கிறது இல்லையே. எல்லாருமே தனித்தனியாக அவங்கவுங்க, ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாலே அது பெரிய கூட்டு கொடுக்குது, அதுவே ஒரு பெரிய சாதனையாகவே இருக்குது. கணவன் மனைவி ஒன்றா சேர்ந்து வாழறதே ஒரு சாதனையாக இருக்குது. சரிங்க, நம்ம பதிவுக்கு போகலாங்க. அதாவதுங்க, இப்போது திருக்கார்த்திகை தீபம் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மாவும் விஷ்ணுவும் படைத்தல் காத்தல் தொழிலை செஞ்சிட்ருக்குறாங்க இல்லையா, இவங்களுக்குள்ள யார் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு போட்டி வந்துடுச்சு. இது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டும் இருந்திருக்கு. அப்போது சிவபெருமான் ஜோதி பிழம்பா அவங்க முன்னாடி காட்சியளித்து இதில் அடியும் முடியும் தேடுங்க அப்படின்னு சொல்லி அசரீதியாக ஒரு குரல் வந்தது. அப்போது பிரம்மாவும் விஷ்ணுவும் அந்த அடியும் முடியும் தேட போய் அது கிடைக்கல. அப்போது ரெண்டு பேருமே முழுமுதற் கடவுள் சிவபெருமானே அப்படின்னு சொல்லி சரணடைஞ்சிட்டாங்க. அப்போது அந்த ஜோதி பிழம்ப நாங்கள் பார்த்த மாதிரி எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டாங்க. அப்போது ஜோதி பிழம்பாக தோன்றிய அந்த சிவபெருமான் காட்சியளித்த தினம்தான் இந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு தான் அவர் வந்து அந்த காட்சியை கொடுத்துருக்காரு. அதனால தான் இந்த திருக்கார்த்திகை தினத்தை நாம் கொண்டாடுறோம். சரிங்களா, சரிங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.